டி20 உலகக்கோப்பை தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 68 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. டி20 உலகக்கோப்பை தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் களமிறங்கினர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோலி 9 ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். இக்கட்டான நிலையில் ரோஹித்துடன் சூரியகுமார் யாதவ் கைகோர்த்து இருவரும் அதிரடியாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். நடுவை மழையால் பாதிக்கப்பட்ட ஆட்டம் ஒரு மணி நேர தாமதத்திற்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. சிறப்பாக விளையாடிய ரோஹித் சர்மா அரைசதம் அடித்த நிலையில் 57 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்துள்ளது. இதனையடுத்து 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலான இலக்குடன் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக ஜேஸ் பட்லர், பில் சாட் களமிறங்கினர். ஜேஸ் பட்லர் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் 23 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க சிறிது நேரத்தில் சால்டும் அவுட் ஆனார். அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இறுதியில் இங்கிலாந்து அணி 16.4 ஓவர்களில் 103 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 68 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. அத்துடன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியது. நாளை இரவு 8 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை இந்திய அணி எதிர்கொள்கிறது.